மாணவ செல்வங்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 8ஆம் வகுப்பு அறிவியல் பாடம் அழகு 2 விசையும் அழுத்தம் அதற்கான புக் பேக் பார்க்கலாம் வாங்க. பாடம் ரொம்ப பெருசாக இருக்கிறதுனால நம்ம கொஞ்சம் வேகமாக இன்றைக்கி படிச்சிடலாம். சரியான விடையை தேர்ந்தெடுக. தேர்ந்தெடுத்து எழுதுக. அதாவது ஒரு பொருள் இயங்கும் திசைக்கு எதிரான திசையில் விசையை செலுத்தினால் அப்பொருளின் இயக்கமானது ஆனால் நின்றுவிடும். ரெண்டு பாருங்கள், திரவத்தினால் பெறப்படும் அழுத்தம் எதனால் அதிகரிக்கிறது? ஆ மற்றும் ஆவண்ணா இதற்கு விடை. அடுத்து பாருங்கள், 3 அழுத்தத்தின் அலகு ஆ மற்றும் ஆவண்ணா. 4 கடல் மட்டத்தில் வளிமண்டல அழுத்தத்தின் மதிப்பு ஆனால் 76 சென்டிமீட்டர் பாதரச தம்பம். 5 பாஸ்கல் விதி இதில் பயன்படுகிறது. அதாவது மேற்கண்ட அனைத்துக்கும் இது பொருந்தும். 6 கீழ்காணும் திரவங்களுள் எது அதிக பாகுநிலை உடையது? கிரீஸ். 7 பாகுநிலையின் அலகு பாய்ஸ். கோடிட்ட இடங்களை நிரப்புக. ஆழம் அதிகரிக்கும் போது திரவ அழுத்தம் அதிகரிக்கும். 2 நீரியல் உயர்த்தி பாஸ்கல் விதியை அடிப்படையாக கொண்டு செயல்படுகிறது. 3 பாருங்கள், தாவரங்களில் நீர் மேலே ஏறுவதற்கு காரணம் பரப்பு இழுவிசை என்ற திரவப்பண்பே ஆகும். 4 பாருங்கள், எளிய பாதரசமானி முதன் முதலில் டாரிசெல் என்பவரால் உருவாக்கப்பட்டது. அடுத்து சரியா அல்லது தவறா என கூறுக. தவறான கூற்றை திருத்தி எழுத சொல்லியிருக்காங்க. 1 கொடுக்கப்பட்ட பரப்பின் மீது செயல்படும் விசை அழுத்தம் எனப்படும். சரி. இயங்கும் பொருள் உராய்வின் காரணமாக ஓய்வு நிலைக்கு வருகிறது. சரி. ஒரு பொருளின் எடை மிதப்பு விசையை விட அதிகமாக இருந்தால் அப்பொருள் மூழ்கும். சரி. ஒரு வளிமண்டல அழுத்தம் என்பது 1 சதுர மீட்டர் பரப்பின் மீது செயல்படும் 100,000 நியூட்டன் விசைக்கு சமம். சரி. உருளும் உராய்வு நழுவு உராய்வை விட சற்று அதிகமாக இருக்கும். இது தவறு. அடுத்து பாருங்கள், கொஞ்சம் வேகமாக படிக்கிறேன், கொஞ்சம் கவனிச்சுங்க. ஆற்றல் இழப்பிற்கு உராய்வு மட்டுமே காரணம். சரி. ஆழம் குறையும் போது திரவ அழுத்தம் குறையும். சரி. பாகுநிலை திரவத்தின் அழுத்தத்தை சார்ந்தது. அடுத்து பாருங்கள், பொறுத்துக. நிலை உராய்வு பொருள்கள் ஓய்வு நிலையில் உள்ளன. அடுத்து இயக்க உராய்வு பொருள்கள் இயக்கத்தில் உள்ளன. 3 உருளும் உராய்வு குறைந்த உராய்வு. திரவ அடுக்குகளுக்கு இடையேயான உராய்வு பாகுநிலை நழுவு உராய்வு பொருள்கள் நழுவுகின்றன. அடுத்து பாருங்கள், பாதரசமானி வளிமண்டல அழுத்தம் தொடு பரப்பை அதிகரித்தல் உராய்வை அதிகரிக்கும். தொடு பரப்பை குறைத்தல் உராய்வை குறைக்கும். உயவு பொருள்கள் உராய்வை நீக்கும். ஒழுங்கற்ற பரப்பு உராய்விற்கான காரணம். அடுத்து பாருங்கள், ஒப்பிட்டு விடை தருக. நூலில் போடப்பட்டுள்ள முடிச்சு நிலை உராய்வு பந்து தாங்கிகள் இதற்கு வந்து உருளும் உராய்வு. கீழ் நோக்கிய விசை எடை திரவங்களால் தரப்படும் மேல் நோக்கிய விசை மிதப்பு விசை. அடுத்து பாருங்கள், இந்த கணக்குகளுக்கு நான் இங்கே உங்களுக்கு பதில் சொல்லியிருக்கேன். உங்கள் நம்ம புக்கில் ஒரு கணக்கு இருக்குது, நீங்கள் அதை பார்த்தே இங்கே நான் போட்டிருக்கேன் பாருங்கள். அதாவது அழுத்தம் எவ்வளவு கொடுத்துருக்காங்க நமக்கு? 500 நியூட்டன். அப்போது அழுத்தத்திற்கான ஃபார்முலா நம்ம கண்டுபிடிக்கணும்னு என்ன செய்யணும்? விசை பை பரப்பு, அதாவது FIA. இப்போ F என்ன கொடுத்துருக்காங்க? 500 N. A என்ன கொடுத்துருக்காங்க? 25 cm². அதை நம்ம 10 பெருக்கி மீட்டருக்கு மாற்றினோம்னா இந்த மாதிரி வரும். அடுத்து பாருங்கள், 500 பையில் போட்டு எழுதிக்கிங்க. இதை நம்ம மேலே கொண்டு போகும்போது இந்த மைனஸ் ப்ளஸ்ஸாக மாறிடும். ஆன்சர் உங்களுக்கு என்ன வருது? 20 × 10^5 N/m². அடுத்து பார்க்கலாம் வாங்க. அடுத்து கீழ்காணும் கூற்றுகளை ஆராய்ந்து சரியான ஒன்றை தேர்வு செய்க. இங்கே வந்துடுங்க. அதாவது 3 கூற்று கொடுத்துருக்காங்க. அதற்கு 3, அதாவது 1வது கேள்விக்கு ஆனால் கூற்று மற்றும் காரணம் இரண்டும் சரி, காரணம் கூற்றுக்கு சரியான விளக்கம் ஆகும். இந்த 2க்கும் 3க்கும் இந்த ஈனாக தான் வரும். கூற்று சரி ஆனால் காரணம் தவறு. இது 2க்கும் தான் 3க்கும் இதான் ஆன்சர். அடுத்து நம்ம இங்கே கேள்வி இருந்தால் உங்களுக்கு 9 கேள்வி கொடுத்துருக்காங்க. அந்த 9 கேள்விக்கான பதிலை நான் ஒரே இடத்துல எடுத்து எழுதியிருக்கேன். நம்ம கேள்வி படிக்க வேணாம், பதிலை மட்டும் படிக்கிறேன், கவனிச்சுங்க. இங்கே பாருங்கள், 1 கேள்வி 2 எழுதியிருக்கேன், மற்றதுக்கெல்லாம் நான் கேள்வி எழுதலை. விசை ஒரு பொருளின் வடிவத்தை மாற்றும் செயலுக்கு 2 எடுத்துக்காட்டுகள் தருக. சுத்தியால் அடிக்கப்படும் உலோக தகடு வேகமாக கீழே விழும் முட்டை. 2 பாருங்கள், ஒரு பொருளின் நிலைப்பு தன்மையை விசை மாற்றுகிறது என்பதற்கு 2 உதாரணங்களை தருக. மைதானத்தில் உருளும் பந்தை நிறுத்துவதற்கு கொடுக்கப்படும் விசை, அடுத்து இயக்கத்தில் உள்ள வாகனத்தை நிறுத்துவதற்கு கொடுக்கப்படும் விசை. 3வது கேள்விக்கு பதில் உங்களுக்கு கேள்வி நீங்கள் புக்கில் படிச்சுங்க, நாங்கள் பதில் மட்டும் வாசிக்கிறேன். ஆணியின் மேற்பரப்பு சூடாக இருக்கிறது. சுத்தியால் ஆணி அடிக்கப்படும் போது உராய்வு விசை ஏற்பட்டு ஆணி சூடாகிறது.
நாலாம் கேள்விக்கு பதில், இரு பொருட்களின் புறப்பரப்புகளுக்கு இடையே ஒப்புமை இயக்கம் இருக்கும்போது ஒழுங்கற்ற வடிவியல் பரப்பின் காரணமாக உராய்வு விசை உருவாகிறது. ஐந்தாவது கேள்விக்கான பதில், மானோமீட்டர் அழுத்தமானி. ஆறாவது கேள்விக்கு பாருங்கள், புவியின் ஓரலகு புறப்பரப்பின் மீது கீழ்நோக்கி செயல்படும் வளிமண்டல விசை அல்லது எடை வளிமண்டல அழுத்தம் எனப்படும். அதிலேயே ஒரு வளிமண்டல அழுத்தம் என்பது பாதரச மானியில் உள்ள 76 சென்டிமீட்டர் உயரமுடைய பாதரசத்தால் செலுத்தப்படும் அழுத்தம் என்று வரையறுக்கப்படுகிறது. அடுத்த கேள்வி, ஏழாவது கேள்விக்கு பதில் பாருங்கள், பை அதாவது நம்ம தோள்பட்டை பை ஏன் வந்து அகலமாக இருக்குன்னு கேட்டிருக்காங்க. பைகள் தோளின் மீது செலுத்தும் அழுத்தத்தை குறைக்கவும் தோளின் மீதான தொடுபரப்பை அதிகரிக்கவும் அகலமான பட்டைகள் அமைக்கப்படுகின்றன. எட்டாம் கேள்விக்கு பதில், பரப்பு இழுவிசையினால் சைலம் திசுக்கள் நீரை கடத்த உதவுகிறது. தாவர வேர்கள் நீர் மூலக்கூறுகளை உறிஞ்சுகிறது. அடுத்து ஒன்பதாம் கேள்விக்கான பதில், அதிக பாகுநிலை தான் தேன். அதிக பாகுநிலை கொண்டது தேன், ஏனெனில் தேனில் உள்ள திரவ அடுக்குகளுக்கு இடையேயான உராய்வு விசை அதிகம். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கும் சொல்லுங்கள். ஸ்டூடெண்ட், நீங்கள் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.